இடஒதுக்கீடு குறித்து ராகுல் காந்தி பேசியதற்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பட்டியலின மக்கள், தலித் மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் எல்லோரும் கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே கடந்த மாதம் நமது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காங்கிரஸ் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், நான் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய ரிசர்வேஷனை ரத்து செய்வேன். ஐ வில் கோட், he stated that he would remove the reservation என்று சொல்லியிருக்கிறதை கண்டிக்கின்ற வகையிலே இந்த பிரஸ் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திகாவினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் வீரமணி கூட ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது மிகவும் வருத்தத்தை நமக்கு வழங்குகிறது. காரணம், அவர்கள் அரசியல் கட்சியை நடத்தவில்லை, சமுதாய விழிப்புணர்வுக்காக நடத்துகின்ற ஒரு கட்சி திராவிடர் கழகம். அவர்கள் கூட இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த கருத்துக்கு உடன்பட்டு செயல்படுவது போல திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது. உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து விலக வேண்டும். காரணம், இந்த இது போன்ற வார்த்தைகளெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் இந்நாள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி சொன்னது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையாக நாங்கள் கருதுகிறோம், லட்சியமாக கருதுவதனால் எங்கள் சமுதாய மக்கள் மேலும் மேலும் கல்வி பெறவும் வேலைவாய்ப்பு பெறவும் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரவும் இந்த ரிசர்வேஷன் தேவைப்படுகிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலே இன்றைய மத்திய ஆட்சி, மாண்புமிகு பிரதமர் மோடியின் ஆட்சி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இத்தகைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை விலக்கி வைக்க வேண்டும்.